डीजीपी राजेश दास கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி கோபிநாத் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்து வருகிறோம் ராஜேஷ் தாஸ் நீதிமன்றத்தில் ஆஜராகாத பட்சத்தில் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி கோபிநாத் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் தொந்தரவு தொடர்பான வழக்கு நவம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன் சிவச்சந்திரன் விவரம் என்ன கடந்த அதிமுக ஆட்சியில் அப்போதே முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு சென்ற இடத்தில் பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அப்போதைய சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மற்றும் செங்கல்பட்டு அப்போதைய எஸ்பி கண்ணன் ஆகிய இருவர் மீது விழுப்புரம் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன இந்த வழக்கு விசாரணைக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஆஜராகவில்லை முன்னாள் எஸ்பி கண்ணன் மட்டும் ஆஜராயிருந்தார் இந்நிலையில் ஆஜராகாத ராஜேஷ் தாஸ் தரப்பில் வழக்கறிஞர் வந்து மனு அதாவது 317 மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கில் ஆஜராகாத பட்சத்திலும் இந்த வழக்கை நடத்தலாம் என்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை வந்து நீதிபதி கோபிநாதன் வந்து தள்ளுபடி செய்து ஒரு கண்டிப்பையும் கண்டித்தார் அதாவது வழக்கு விசாரணை வரும் 1ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்த நீதிபதி கோபிநாதன் அன்று வந்து குற்றம் சாட்டப்பட்ட சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் அப்படி ஆஜராகாத பட்சத்தில் அவருக்கு பிடியாணை வழங்கப்படும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது நீதிமன்றத்தில் பிறப்பித்துள்ளார் மேலும் இந்த வழக்கில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட ராஜேஷ் தாஸ் தரப்பில் 15 நாள் வந்து அவகாசம் கேட்டும் ஒரு மனு தாக்கல் செய்து அதாவது ஏற்கனவே வந்து இந்த வழக்கை வந்து நடத்துவதற்கு விழுப்புரம் தலைமை குற்றம் நீதிமன்றத்திற்கு வந்து அதிகாரம் இல்லை என்று ஒரு மனு தாக்கல் செய்து அந்த மனு வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டன அந்த மனு வந்து அது தொடர்பாக மேல்முறையீடு சென்ற ராஜேஷ் தாஸ் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த அங்கேயும் அந்த வந்து மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டன இந்த மனு மீது டெல்லி சுப்ரீம் கோர்ட் அதாவது செல்வதற்கு எங்களுக்கு 15 நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையும் நீதிபதி கோபிநாதன் நிராகரித்து என்று ஒரு நிராகரித்துள்ளார் சிவச்சந்திரன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி டிஜிபி ராஜேஷ் தாஸ் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி கோபிநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ராஜேஷ் தாஸ் நீதிமன்றத்தில் ஆஜராகாத பட்சத்தில் பிடி வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி கோபிநாதன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் தொந்தரவு தொடர்பான வழக்கு நவம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க